கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 7/8/2023 இருந்து 13/8/2023 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும்ன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து முதல்ல கோள்சாரம் இந்த வாரத்தில் எப்படி இருக்குது, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா கிரகங்களில் அப்படின்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு பிறகு பலன்களை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்க. முதல்ல வந்து கோள்சாரம் இந்த வாரத்தினோடது அப்படின்னு பார்ப்போமேயானால், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து ராகு பகவானும் குரு பகவானும், நான்காம் இடகமான கடகத்தில் வந்து சூரியன், ஏன்னா ஆடி மாதம் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து சிம்மத்தில் அஞ்சாம் இடத்துல, சப்தமத்தில் பார்த்தேனால் அதாவது துலாத்தில் கேது பகவான், கும்பத்தில் வந்து சனி பகவான் வக்கரகதியிலையும் இருக்க, அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான்னு சொல்றவர் வந்து ரேவதி நட்சத்திரம், அதாவது மீன ராசியிலிருந்து மிதுன ராசி அதாவது புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வரலும் போறார் இந்த வாரம். மேஷம் ரிஷபம் மிதுனம் ரேவதியிலிருந்து அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசியையும் கடந்து போறார். இது வந்து சந்திர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற மனோகாரகன் அதிவேகமாக செல்லக்கூடிய, அதாவது 9/8/2023 அன்னைக்கு பார்த்தேன்னா ஆடி கிருத்திகை, எல்லா விதமான கஷ்டமும் பண கஷ்டம் மனக்கஷ்டம் குழந்தை பேர் இல்லை திருமணமாக தடை எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு விசேஷம். 11/8/2023 ஏகாதசி, வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏகாதசி. இன்னைக்கு ஃபுல் டே வந்து உபவாசம் இருக்கிறது. அடுத்த நாள் காத்தால துவாதசி, ரொம்ப சீக்கிரமாவே பாரணம் பண்ணிடணும், அதாவது சாப்பாடு பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பாடு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவா. நெல்லிக்காய் சுண்டக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவும் விசேஷம். 13/8 அன்னைக்கு பார்த்தாலேயானால் த்ரயோதசி, அதாவது 13 நாள் பிரதோஷ காலம், ஞாயிற்றுக்கிழமை வருது பிரதோஷம், சிவபெருமானுக்கு பெரிய ஆர்த்தி எடுப்பா, அதை விசேஷமா சேவிக்கிறதன் மூலியமாக எல்லா வித நன்மைகளும் ஏற்படும், எல்லா விதமான தோஷங்களும் அகலும், எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும். பிரதோஷத்தில் வந்து ரொம்ப ஒரு விசேஷம் இருக்குது. நந்தி தேவர் கொம்பு வழியாக பார்க்கணுன்றது ஐதீகம். சரி, இந்த வாரம் வந்து யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கன்னி துலாம் விருச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அப்படியே மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயிட்டு உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன், உங்களுடைய நேமு டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. டைம் கரெக்ஷன்ஸ் முதல்ல பண்ணணும், ஏன்னா அவங்க இந்த சந்தியில் வரும் நட்சத்திரங்கள் சந்தியில் வரும்போது எந்த நட்சத்திரம் தெரியாமே வந்து, அதனால் டைம் கரெக்ஷன் பார்த்து உங்களுடைய நட்சத்திர கரெக்ஷன்ஸ் பார்த்து அதற்கு பிறகு வந்து இன்றைய கோள்சார நிலை பிரகாரம் வந்து உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வைத்து உங்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத அசஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 7/8/2023 முதல் 13/8/2023 வரை உண்டான பலன்களை ஒன்றொன்றா பார்க்கலாம். கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி, இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார், வக்கரகதி அடைஞ்சிருக்கார், ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும், வேலைக்காக வந்து ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லா விஷயத்தையும் நீங்களே வேலையை எடுத்து போட்டு செய்வீங்க. அதாவது இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை வெளியில் சொல்லவே மாட்டாங்க, பிரச்சனைகளை வெளியில் சொல்லவே மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து அவர்களுக்குள்ளேயே மன அழுத்தத்தில் வச்சுட்டு அவங்களே இருப்பாங்க. ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பொறுமையாக இருங்க, காம்னஸ் ஆஃப் மைண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், ஏன்னா சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு உடல்நிலை தொய்வு ஏற்படும், கொஞ்சம் மனசில் வந்து பிடிப்பு இல்லாமல் இருக்கும், எப்படின்னா என்னடா இது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தடை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்க தோணும். இது ஏழரை சனி அதுவும் ஜென்ம சனி போயிட்டுருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. கன்சிஸ்டண்ட்டாக அது அந்த விஷயத்தில் போயிட்டே இருங்க, தடைகள் வந்தாலும் அதை மீறி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல, அதாவது மீனத்தில் வந்து 7ஆம் தேதி காத்தால 8:30 வரலும் இருக்கார், அதாவது 7/8/2023 13/8/2023 வரலும் உண்டான வாரத்தில் பார்த்தேன்னா 7ஆம் தேதி காத்தால் அதாவது திங்கட்கிழமை காத்தால 8:30 வரலும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திலே வந்து
சந்திர பகவான் உட்கார்றோம். இதனால் வந்து வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு, வேலையில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும், உங்களை வேலைக்கு வச்சுக்கிறவங்க நல்ல ஒரு அதாவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதாவது உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், ஆனால் ஒர்க் லோடு ரொம்ப அதிகமாகும். உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் கார்த்தால 8:30 ஏழாம் தேதி கார்த்தால 8:30 ஒன்பதாம் தேதி மத்தியானம் 1:30 வரலும் இருக்கார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும், கவலைப்பட தேவையில்லை. இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பாட்டு பாடக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த கம்யூனிகேஷன் இதில் வச்சுருக்கவா, கம்யூனிகேஷன் சென்டர்ஸ்லாம் வச்சுருக்கவாளுக்கு திடீர் பணம் வரவு வரும், ஏதாவது எதிர்பாராத அளவுக்கு திடீர் பிஸ்னஸ் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடத்துல வந்து 9ஆம் தேதி மத்தியானம் 1:30 11ஆம் தேதி ராத்திரி 8:30 வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 6ஆம் அதிபதி 6-11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு செய்தி வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் இளம் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல போகும்போது வேலையில் சற்று சுணக்கம் இருக்கும். 5ஆம் இடம் வந்து எப்போ போகிறார் அப்படின்னா 11ஆம் தேதி ராத்திரி 8:30 14ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8:30 வரலும் இருக்கார். கார்த்தால 14ஆம் தேதி அதாவது திங்கக்கிழமை, அடுத்த திங்கக்கிழமை கார்த்தால ஒரு 8:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் தொய்வு இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும். புதுசாக வேலை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, புதிய வேலை கிடைக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவு இந்த வாரம் அபரிமிதமாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீர்களானால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறது பெரிய விசேஷம். அந்த நேரத்தில் சந்திர பகவானும் இந்த வாரத்தை கடைசியில் பார்க்குறார். அதனால் பார்த்தேன்னா இப்போ எந்த ஒரு தொழிலும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு வெண்ணக்காப்பு போட்டு வர்றதும், அவர் வந்து ஆஞ்சநேயர் வந்து எல்லா கிரகங்களையும் கட்டினவர்னு சொல்கிறதுனால நிச்சயமாக சனி பகவானுடைய பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.